வெறும் அஞ்சு புறா தான் இருக்குது. பார்த்துக்கோ எங்கே போச்சு மீதினா, கீழே பேர் போட்டுருக்கேன் வீட்டில், கர்ண செட்டு ரெண்டு செட்டும் மேலே இருந்தால் சேர மாட்டேன்னு, கர்ண சாதோட சேர பார்க்குதா, அதனால எடுத்துன்னு போய் கீழே போட்டு வச்சுக்கிறேன். வெறும் இந்த அஞ்சே புறா தாங்குது, இப்போ கீழே ஒரு ரெண்டு செட்டுக்குது. என்ன பண்ணுறது, புதுசாக பூரா கர்ணையில் தான் வாங்கலான்னு இருக்கேன். கோதுமையெல்லாம் பொறுக்கிட்டு அரிசி மட்டும் இருக்குது. சிக்கு உள்ளே இருக்கும் பாரு, தெரியுதா, கொண்டையோட சிக்கு முட்டை வச்சு அதெல்லாம் பொறிஞ்சு அதெல்லாம் வளர்ந்தா தான் இனி நமக்கு புறா. பார்ப்போம் என்ன நடக்குது. நேற்று நேற்றுல ஒரு லவ் பேர்ட்ஸ் வீடியோ போட்டேன், அந்த வீடியோ யாரும் பார்க்கலை. லவ் பேர்ட்ஸ் யாருக்கும் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு பிடிக்குமே. வேறு கண்டென்ட் இல்லை, லவ் பேர்ட்ஸ் வீடியோ போட்டு தான் ஆகணும். நான் என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியல. என்னடா இது, எல்லாம் பறக்குறீங்க, எங்காலும் யோசிக்கிறாரு என்னை இப்படி தனியாக விட்டீங்களடான்னு. அதான் பாருங்க வீட்டுள்ளே போயிட்டான் அவனுக்கு. இவனுக்கு ஒரு ஃபீமேல் வாங்கணும், இவன் ப்ரீட்லேயே வாங்குறதா இல்லை சாதா ஃபேன்டைல் வாங்குறதான்னு தெரியல. பறக்கிறாங்க எங்கடா, இருங்க வரட்டும். ஐயோ மிஸ் ஆகாமல் இருந்தால் சர்தான். எங்கே இவனுங்க பாருங்க தனியாக எங்கே இருக்கிறானுங்கன்னு தெரியுதா. அங்கே ரெண்டு பேர் தென்னை மரத்துக்கு பின்னாடி, இவனுங்க ரெண்டு பேர் இப்படி போயிட்டானுங்க, கொண்ட பேர் ரெண்டும் பின்னாடி போயிடுச்சு. இருங்க காணோம், மறுபடியும் கிட்டத்தில் வரும்போது ரெக்கார்ட் பண்ணுறேன். வரானுங்க பாருங்க, மேலே பாருங்க தெரியுதா, இவனுங்க ரெண்டு பேரும் செட்டாக பிரிஞ்சிட்டானுங்க, கொண்ட ரெண்டும் வேற சைடு போயிட்டு. எங்காலு பாருங்க தனியாக பாவமாக என்ன பண்ணுறது. அவன் தலையெழுத்து அப்படி இறங்கிட்டானு, தெரியுறானுங்களா. எஸ், வேற ஏதோ சொல்லணும்னு நினச்சினே. வீடியோலாம் நல்லா போகணுன்னா தம்ப்நெயில் பொறுத்து தான் இருக்குது போல. தம்ப்நெயில் எதனா வாயை பழக்கிற மாதிரி வைக்கணும் போலையே, என்ன வைக்கிறது. இவன் இருக்கான் பாருங்க, ஒருத்தவனே ஜோடி சேர்ற விடுறதில்ல, எல்லாத்தையும் இவனே பிக்கப் பண்ணிக்க வேண்டியது. புதுசாக வாங்கியாந்த, ஐயோ சாரி, புதுசாக வாங்கி அந்த காரணம் இவன் கூட சேர பார்க்குது. நான் என்ன பண்ணுறது, அதனால்தான் எடுத்துன்னு போய் கீழே வச்சிட்டேன், பேர் போட்டேன் போங்கடா அப்படின்ட்டு. இப்போ இதுக்கும் தம்ப்நெயில் எதுனா வித்தியாசமாக வைக்கிறேன், அப்போ தான் யாரெல்லாம் பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் கீழே போய் காட்டுறேன் அந்த ரெண்டு ஜோடிக்காரனும் பேர் போட்டிருக்கிறது, அதே போல் லவ் பேர்ட்ஸும் காட்டுறேன். இருங்க இங்கு ஒரு காரணம் பேர் போட்டு வச்சிருக்கணும்,
நம்ம கீழே ஒரு பேண்ட், லவ் பர்ட்ஸ் இப்போ தான் பேர் ஆகுது. இப்போதான் பேர் ஆகுது, இன்னும் பானை கட்டலை. கீழே ஒரு பேர், மேலே ஒரு பேர். தயாராகி எப்போ முட்டை வைப்பாங்களோ பார்ப்போம்.